ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லதாவின் சமையல். இன்னைக்கு வந்து இறால் தொக்கு எப்படி செய்யலான்னு வாங்க பார்க்கலாம். அதுக்கு ஒரு வடசட்டியை அடுப்பில் வச்சிருக்கிறேங்க. வடசட்டி காஞ்சது, கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாங்க. இதுக்கு கொஞ்சம் கூடுதலாகவே எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் காஞ்சிருச்சுங்க. தாளிக்கிறதுக்கு சோம்பு போட்டுக்கிறேங்க. சோம்பு பொரிஞ்சு வரட்டுங்க. சோம்பு பொரிஞ்சது கருவேப்பிலை சேர்த்துக்கலாங்க. கருவேப்பிலை பொரிஞ்சு வரட்டுங்க. ஒரு ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு தட்டி வச்சிருக்கிறேங்க. அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. பச்சை ஸ்மெல் போற வரைக்கும் வதக்கிக்கலாங்க. இஞ்சி பூண்டு நல்லா வதங்கிருச்சுங்க. இப்ப ரெண்டு பெரிய வெங்காயத்தை நீள நீளமா கட் பண்ணி வச்சிருக்கிறேங்க. அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாங்க. வெங்காயம் வந்து நல்லா ப்ரௌன் கலரா வர வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கிறேங்க. வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சுங்க. இப்ப ரெண்டு தக்காளி எடுத்து மிக்சியில அரைச்சு வச்சிருக்கிறேங்க. அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாங்க. கொஞ்சம் மஞ்சள்தூள் சேர்த்துக்கோங்க. ரெண்டு ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. ஒரு ஸ்பூன் வீட்டில் அரைச்சா கறி மசாலா பவுடர், அது சேர்த்துக்கோங்க. நல்லா சுருள வதங்கிருச்சுங்க. இப்போ வந்து நான் அரை கிலோ இறால் எடுத்து வச்சிருக்கிறேன். அதை ஒன்னொன்னா சேர்த்துக்கலாங்க. மெதுவா கிளறி விட்டுக்கோங்க. தண்ணியெல்லாம் ஊத்த வேண்டாங்க, அதுல இருந்து தண்ணியா வரும். அந்த தண்ணியிலே வெந்துருங்க. இப்படியே ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சே வேக வச்சுக்கலாங்க. ஒரு 2 நிமிஷம் கழிச்சு திருப்பி கிளறி விட்டுக்கோங்க. எல்லாம் ஒண்ணு போல மசாலா பிடிக்கணும். இன்னும் 2 நிமிஷம் மட்டும் வேகட்டுங்க. பாருங்க, இறால் நல்லா வெந்துருச்சுங்க. இப்ப நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாங்க. கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் மல்லித்தலையும் சேர்த்துக்கோங்க. இந்த இறால் தொக்குங்க சாப்பாடுக்கு, சப்பாத்திக்கு, எல்லாத்துக்கும் நல்லா இருக்குங்க. நீங்களும் செஞ்சு பாருங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.